ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு த மேக்னெட் ஃபேமிலி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல் கம்யூனிட்டியில் மற்ற ஸ்போர்ட்ஸோட ஃபன்னி மூமெண்ட்ஸ் எல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு போல் போட்டிருந்தோம். அதுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பேர் போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் ஃபுட்பாலோட ஃபன்னி மூமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபுட்பால் பற்றி தெரியல அப்படின்னாலுமே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரூல்ஸ் அப்படி எப்படின்னு காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் காமெடியாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிக்கெட்டில் எப்படி செஞ்சுரி அடித்த பிளேயர்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்களோ, ஃபுட்பாலில் பிளேயர்ஸ் எல்லாம் கோல் அடித்தா ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வரப்போகிற வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறவங்க எல்லாருமே சீனாக செலிப்ரேட் பண்ணலான்னு ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணி சிரிப்பு கட்டினவங்க தான். அட, ஒன்றும் இல்லை, போய் பாருங்கள். பாலை சின்சியராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க இந்த பிளேயர் பேர் தான் மேரியோ க்ரோஸ். நம்ம மேரியோனே வச்சுக்கலாம். ஆல்ரெடி அந்த மேட்ச்சில் எல்லோ கார்டு வாங்கியிருந்த நம்ம அண்ணன் பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அண்ணன் அதிர்ஷ்டவசமாக ஒரு கோலை போட்டுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எப்படி ஆம்பளையா இருந்தா கோல் போடுறானா சொல்றீங்க? பாத்துக்கங்கடா, படபடன்னு சுட்டு பொசுக்கிடுவோம்டா பொசகட்ட பசங்களா. ஐயோ அம்பையர் ஐயா, ஐயா தம்பி ஆட்டினது போது அடங்கு, இந்த ரெட் கார்டு, ஓரமா போய் மடங்கு. ஐயோ ஒரே ஒரு நிமிஷம், டவுசரை வெளி போய் மாட்டுறா. வயசானாவே கோல் போட முடியாத சட்டமா என்ன? வயித்த பாத்தீங்கல்ல, அம்புட்டு கிரைண்டரா கிரைண்டர். யோ, அது பிரைன். கஷ்டப்பட்டு போட்ட கோலை யாருமே கண்டுக்கலின்னு என்ன பண்றது? என்னப்பா சலசலப்பே இல்லாம உட்காந்துருக்கீங்க, இருங்க வரேன். அட கையை தட்டுங்கய்யா, எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அவரு. ஆ தலைவா, வேற லெவல் தலைவா, ஆறு மாறா போட்ட கோல் அடிச்சு நோதிட்டீங்க அங்கிள். அப்படி சொல்றா சோப்புக்குள்ள தட்டுங்கய்யா, போகும்போது பக்கடா வாங்கித்தரேன். ஃபுட்பாலில் பால் எந்த அளவு முக்கியமோ கோலு அதை விட முக்கியம். மதுர வீரன் தானே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபன்னியான கோல்ஸ். ஃபுட்பாலில் கோல் போஸ்ட்டுக்கு பால் எப்படி வரும்னே தெரியாது. கோல் கீப்பர் தான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, வாங்கிக்கோ, இவ்வளோதான் பவரா, வாச்சலம் 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 உருண்டு அப்படியே என் கையில் வந்து உட்காரு. கோலத்தை எடுக்கிறேன்னு பாலோட காலில் போய் விழுந்தா கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேலே ஏறி மட்டும் உட்கார மாட்டாங்க, தாவி குதிச்சும் போக வாய்ப்பு இருக்குது. எதுக்கு வருத்தப்படுறீங்க கோல் கீப்பரு? அப்படியே போய் மேனேஜர் காலில் விழுந்தா கிடக்குது. சில நேரங்களில் கோல் எப்படி விழுகுதுன்னு பிளேயர்ஸ்க்கே தெரியாது. டீம் மென்டலா ரெடியா இருங்க, இப்போ போற பால் ஸ்ட்ரைட்டா எதிர் டீமோட கோல் போஸ்ட்க்கு தான். அக்கமோ ரக்கு ரக்கு காதுல விட்டா ராக்கெட். மிஸ்டர் வண்டு, என்ன இருந்தாலும் உங்க டீம்மேட்டோட காதுல அடிக்கிற தப்பு. கடுப்பேத்துறார் மை லார்ட். இந்த வீடியோல கோல் கீப்பர் வந்து கோலை தடுத்துட்டாரு. ஆனா அப்புறம் என்னாச்சுன்னா, அடிக்கிற அடியில் வெறும் தவலு கிழிஞ்சு தொங்கட்டாம், அடிச்சது யாரு வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டாம். உங்கள் என்டர்டைன்மெண்டின் ஆல் ரவுண்டர் மேக்னெட் ஃபேமிலி சேனல். அட, ரெண்டு சேனலா? ஆமாங்க, ஊதா நார்மல் ஃபன்னுக்காக, சிவப்பு ஸ்போர்ட்ஸ் ஃபன்னுக்காக. எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபவுல்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுட்பால்லயும் ஃபவுல்ஸ் இருக்குது. அதுல சிலது ரொம்ப காமெடியா இருக்குது. பாருங்க, பாலை வெறி கொண்டு துரத்துற இந்த பிளேயர்கிட்ட குறுக்கில் எது வந்தாலும் கண்டுக்காதீங்க, கோல் தான் உங்களோட ஒரே குறிக்கோள்னு யாரோ சொல்லிட்டாங்க போல. யோ நகரியா நீ வேற. தம்பி நான் ரெஃப்ரி. சில நேரம் கொலாப்ஸ் வந்து ரொமான்ஸா மாறும். நேத்து ஒருத்தர் ஒருத்தர பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் ஒருத்தர மறந்தோம். ஃபுட்பாலில் டிஃபெண்டர்ஸோட வேலை பாலை கோலுக்கு போகாத டிஃபெண்ட் பண்ணுறது தான். இங்கே ஒருத்தர் என்ன அழகாக டிஃபெண்ட் பண்ணுறாரு பாருங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது எங்களுக்கு இதுதான் தோணுச்சு, ஃப்ளாஷ்பேக். நைனா, எனக்கு அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன். 10 பைசா கிடையாது, பலூன் தான் வாங்கி தருவேன். சாரி, கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டோம். ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் எனிமி டீமோட மனசுக்கு உள்ளார என்ன பிளான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னு உள்ளாடையோட கலர் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறது. உன் நம்பர் 8, உன் மண்டை வெட்டெல்லாம் பார்க்கும்போது நீ ப்ளூ கலர் தான் போட்டிருக்கணும். ஏன்டா இங்கே கழுற? ஐ, நினச்ச மாதிரியே ப்ளூ கலரு. எதையோ சாதிச்சு ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. This is Sparta! இப்போ நீங்க போட்ட கமெண்ட்ஸையும் அதுக்கான எங்க ரிப்ளையும் தான் நீங்க பார்க்க போறீங்க. வெற்றி படிக்க வந்தாச்சு ப்ரோ. உங்க சேனலை ஹேக் பண்ணிட்டா உங்க ரியாக்ஷன் என்ன?
எங்க கிட்ட உலகத்தோட தலை சிறந்த டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் இருக்காங்க. என்ன சொல்றதுனே தெரியல, ஆனா உண்மையாலும் சிறப்பான ஆள் நீ உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன். ப்ரோ நெகட்டிவ் கமெண்ட் வந்தா என்ன பண்ணுவீங்க? இப்ப ஏன் திறமை பாருங்க. Lift up and sip down beer. Yeah, clap for the men right here. Bang. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு நம்பறோம். பிடிச்சிருந்துச்சுனா அந்த லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. உங்க கமெண்ட்டும் அடுத்த கமெண்ட் செக்ஷன்ல வரணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணும்ல, சோ கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, see you.